சூரியமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப் ஃபுல் கேளுங்க அதுக்கு அது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டியூஸாக அதில் வந்தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சாஸ்திரி இந்த குழந்தையோட பேர் என்ன நான் வந்து தெய்வியம்மா கோயிலில் தான் வந்து வேலை பார்த்தேன் அப்பன்னு பார்த்து தான் எனக்கு இந்த தகவல் வந்து தெரிஞ்சிச்சு எனக்கு பேத்தி பிறந்திருக்கான சாமி தான் வரம் கொடுத்துச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்போன்னு பார்த்து பொண்ணோட அம்மா வந்து இது மாதிரி ஆயிட்டாங்க அச்சோ இனிமேட்டு இந்த குழந்தைக்கு எல்லாமே நீ தான் சொல்லி தேவி பேரே வச்சுட்டேனே அந்த இடத்துல சாஸ்திரி வந்து சொல்கிறாங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க அந்த இடத்துல சூர்யாவும் மாரியும் வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க தேவியோட கொ பேரா அப்போனா இது நம்ம தேவி அம்மா போல வந்து நம்மளே வந்து குழந்தைக்கு பேர் வச்சிடலாம் ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி மாரிக்கு சின்ன சின்ன சந்தோஷமும் கிடைக்கக்கூடாது நமக்குன்னு வராங்க பாரு குழந்தையோட பேர் தேவியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தாரா யாரோ பெற்ற குழந்தைக்கு ஏன் வந்து பேர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல நம்ம தாரா உடனே கடுப்பாயிட்டாங்க ஸ்ரீஜா மட்டும் என்ன செஞ்சாலும் கரெக்டு அப்போனா ஸ்ரீஜாவோட குழந்தை தானே அவங்க முன்ன பண்ண தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து பேர் வைக்கிறதுக்கு நீங்க வந்து சம்மந்தம் வந்து சொன்னீங்க அது நியாயம்னா நீங்க பண்றது இது அநியாயம் என்ன சொல்றீங்க சிஸ்டர் பார்த்தீங்களா ஆசினி வந்து எப்படி வந்து உங்க கையெடுத்து உங்களையே குத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுது சங்கரபாணி என்ன பண்ணுறது சரி பேர் வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அம்மாக்கா வந்து ஆசையாசையாக நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அது எல்லாத்தையும் வந்து இந்த குழந்தைக்கு வந்து போடலான் இருக்கோம் மாமா உங்கள் சம்மதம் தாராளமாக செய்மா எனக்கு என்னம்மா குழந்தைக்கு தானே செய்கிறீங்க அதுவும் தேவி பேரை இருக்கிற இந்த குழந்தைக்கு தானே செய்கிறீங்கன்னோன்னே வந்து குழந்தைக்கு நகையெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து அவங்க தங்கியிருக்க ரூமுக்கு வந்து போகிறாங்க நகையெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி உதவி பண்ணீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிலாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இதுவும் நான் ஏன் குழந்த போல தான் நானும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாரியோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னே சொல்லலாம் சூர்யா மாரி ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக வந்து இந்த இதில் வந்து உட்காருங்க பேர் என்ன பேர் வைக்க போகிறீங்க தேவி அப்படின்னு சொல்கிறாங்க உன்ன தேவிங்கிற மாதிரி எழுதுகிறாங்க அந்த இடத்துல சாஸ்திரி இதெல்லாம் பார்த்தா சிஸ்டர் எனக்கே சந்தேகமாக இருக்குது ஏண்டா சங்கரமணி உனக்கே சந்தேகமாக இருந்தா எனக்கு சந்தேகமாக இருக்குமா இருக்காதா முதல்ல இந்த சாஸ்திரி எங்கே இருக்காரு ஏது இருக்கார் இதுக்கு முன்னாடி அவர் எங்கே இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு எல்லாம் வந்து கேட்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சிஸ்டர் தான் இருக்காராம் அதான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நம்ம இதை சாதாரணமாகலாம் எடுத்துக்கூடாதுரா இப்போ என்ன வேணால் நடக்கலாம் இதுவே தேவியாக கூட இருக்கலாம் அப்போனா நீங்கள் குழந்தைய கையை வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிடும் சிஸ்டர் போகிறதுக்குள்ளே குழந்தைய கையை மட்டும் பிடிச்சி பார்த்துருங்க ஏண்டா உண்மையிலே தேவியாக இருந்தால் எனக்கு எதாவது ஒன்று ஆகிறதுக்கு நம்ம தாரா வந்து அல்டிமேட்டாக வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து மாரியும் சூர்யாவும் குழந்த காதலை வந்து தேவியம்மா தேவியம்மாங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேர் வைக்கிறாங்க ஸ்ரீஜாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல என்னடா அது நம்ம எல்லாரும் வந்து குழந்தைக்கு பேர் வச்ச மாதிரியே இவனும் குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும் அதுவும் இவ்வளோ ஆசைப்பட்ட ஒரு பேரே வந்து குழந்தைக்கு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஸ்ரீஜா சரி ஏதோ ஒன்று நம்ம விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருந்தாலே அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க சாஸ்திரி இந்தாங்க இந்த செலவுக்கு வந்து பூஜையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நீங்கள் இந்த காசு வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க என்ன நான் தான் இந்த குடும்பத்துக்கு வந்து பெரிய கைமாறு செய்யணும் நீங்கள் தான் குழந்தைக்கு வந்து ஜமாச்சிட்டீங்களே ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரரூவாய்க்கிட்ட பொருள்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சாஸ்திரி அதெல்லாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இருக்காது லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அது சரியாக இருக்காது சாஸ்திரி இந்த காலத்தில் யார் இது மாதிரிலாம் யோசிக்கிறா முடிஞ்ச அளவுக்கு படத்தை பிடுங்குவோம் தான் எல்லோரும் நினச்சி பார்ப்பாங்க நீங்கள் சொல்கிறீங்களே அதுக்கேற்ற சன்மானம் தான் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இல்லைங்க என் மனசாட்சி வந்து ஒருத்தம் யார் வேணா எப்படி வேணான் இருக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரி நேரத்தில் காசு வாங்கக்கூடாது எங்கள் குழந்தைக்கி நீங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து பேர் வச்சுருக்கீங்க இந்த குழந்தையோட அப்பா அம்மாவே நான் தான் அப்படின்னு சொல்லி சூர்யா மாதிரி உரிமையாக வந்து பேசுகிறாங்க இது எல்லாம் வந்து தாரா வந்து மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க சாஸ்திரியை வந்து ஃபாலோ பண்ணு அவங்க உண்மையிலேயே வந்து அந்த சீனிவாச புறத்துக்கு தான் போகிறாங்களா என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல தாரா சூப்பர் சிஸ்டர் நான் வந்து சாஸ்திரியை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமானியம் இருப்பினும் வந்து இந்த நான் வந்து குழந்தைக்கே கொடுத்துட்ற நீங்கள் குழந்தைக்காக எதாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சாஸ்திரி கையில் வந்து ஐயாயிரூவா பணத்தை கொடுத்துட்றாங்க ரொம்பவே சந்தோஷங்க உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் சாஸ்திரிக்கே தெரியாமல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அந்த குருக்கள் வந்து இருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க அந்த இடத்துல ரொம்ப சாஸ்திரி சாஸ்திரி வேற எங்கேயோ போகிற தான் தெரியுது ஓகே ஓகே அப்போனா இது வேற தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல தாராங்கிட்ட வந்து பாதிலேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாடா சரி சரி அப்போனாலும் சந்தோஷந்தான் இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தேவியம்மா வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல தாரா எப்படி இருந்தாலும் உன்னை கூடிய சீக்கிரம் பார்க்க வருவேன் அப்படி பார்க்க வரப்ப உண்மையிலே நான் தான் தேவின்னு எல்லா உண்மையும் உனக்கு தெரிய நாள் இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னா முன்னாடி வந்து நின்றுனா நீ என்ன ஆக போகிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல தேவியம்மா வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க குழந்தைக்கு பேர் வச்சு நான் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து மாரியும் சூர்யா வந்து ஆனந்தமா இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறாங்க வீட்டில் இருக்கிற பார்வதியும் இன்னொன்று ஜெகதீஷும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சே என் அக்காக்காரி சந்தோஷமாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வேதினோட போறாங்க உடனே ஸ்ரீஜா வந்து அவங்கள சத்தம் போடுறாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க கையில வந்து காசு வாங்குனீங்களே அதுக்கெல்லாம் சம்மதம் சொன்னீங்களே இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தா நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியில்லை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியல இன்னொரு வாட்டி எதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாதுனே ஸ்டீஜா வந்து பேசுகிறாங்க